பேய் வில்லா இது அத்தியாயம் இரண்டு. மாலை ஆபீஸ் முடிந்ததும் நேராக வீட்டுக்கு கிளம்பி போனோம். காலிங் பெல் அடித்ததும் உடனே அவள் கதவை திறக்கவில்லை. இவனுக்கு மனதுக்குள் பயம் வந்தது. மீண்டும் மீண்டும் காலிங் பெல்லை அழுத்த நீண்ட நேரம் கழித்து கதவை திறந்தவள் இவனை பார்த்து கோபமாக, பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே காலிங் பெல் அடிச்சு எனக்கு தலைவலியே வந்துடுச்சு என்று கேட்க ஓடி, உடனே நீ கதை திறக்காதால் எனக்கு வெளியே வந்துடுச்சு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு முகத்தில் இருந்த கோபம் முழுவதையும் புன்னையாக மாற்று. இல்லை சுமி, உடனே கதவை திறக்காதால் தூங்கிட்டியோன்னு நினைச்சேன் என்று சொல்ல பதிலுக்கு அவன் பொய்க்கோபத்துடன் இவனை பார்த்து, சரி சரி சோபால இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அருகில் போய்விட்டாள். இவன் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்க இப்போது சுமி தலையை திவிட்டு கொண்டு இவனுக்கு எதிரே வந்தாள். தொலைக்காட்சியில் கவனத்தை வைத்திருந்தவன் மகிழ்ச்சியாக அவளை பார்த்து ஒரு புன்னகை வைக்க அவளும் ஒரு புன்னகையை சிந்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைய போனாள். அதை பார்த்து இவன் திடுக்கிட்டு போனான். அதிர்ச்சியில் சுமி என்று குரல் கொடுக்க இவனை பார்த்தவள் புன்னகை மிளற என்னங்க என்று கேட்டாள். பதிலுக்கு இவன் பரபரப்பாக அவளை பார்த்து, நீ இப்போதான் பாத்ரூம்லிருந்து வரியா என்று கேட்க அதை கேட்டு வினோதமாக இவனை பார்த்து, ஆமாம் ஏங்க என்று கேட்டாள். அதை கேட்டு இவனுக்கு பக்குன்றது. அப்படியென்றால் சற்று நேரத்திற்கு முன்பு தனக்கு கதவை திறந்து கிச்சனுக்குள் போனது யாராக இருக்கும் என்று யோசிக்க அவளுக்கு பதில் சொல்லாமல் எழுந்து ஓடிப்போய் கிச்சனில் பார்க்க புதிதாய் கழுவி வைத்திருந்த பாத்திரங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது கலவரத்துடன் இவன் சுமையை பார்க்க அவள் இவனுடைய பார்வையைக் கண்டு ஒன்றும் புரியாமல் மிரள ஆரம்பிக்க, அப்போ கதவை திறந்து விட்டது இவள் இல்லையா என்று மனதுக்குள் யோசித்து கொண்டே வெளியே ஒரு ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டான். அவளை பார்க்க அவள் இவனுடைய செயல்களை ஏதோ டிராமா என்று நினைத்து கொண்டு கேலியான புன்னகையுடன் இவனை பார்த்து, ஏ திருட்டு பூனை, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ கிச்சனுக்கு எதுக்கு வருவேன் என்று சொல்ல அதை கேட்டு மனதுக்குள் பயம் இருந்தாலும் வெளியே அவளை புன்னகையுடன் மெல்லியதாக அணைத்து கொள்ள இவனுடைய அணைப்பால் அவள் வெட்கத்துடன் நெளிந்து கொண்டு, போதும் விடுங்க காப்பி எடுத்துட்டு வரேன் ஹாலுக்கு போங்க என்று சொல்ல இவன் வரவேற்பிற்கு வந்து தொலைக்காட்சி முன்பே அமர்ந்து கொண்டான். ஒப்புக்கு டிவியில் பார்வை வைத்து கொண்டு இருந்தாலும் கவனம் முழுவதும் கிச்சனில் இருக்கும் சுமி மீதே இருந்தது. பிறகு காப்பி வந்தவுடன் அதனை வாங்கி பருகிவிட்டு தொலைக்காட்சியை பார்ப்பது போல பாவனை செய்து கொண்டு முழு கவனத்தையும் கிச்சன் பக்கம் வைத்திருந்தான். அதன் பிறகு சாப்பாடு முடிந்ததும் கட்டிலில் இருவரும் படுத்து கொண்டு இருக்க இவன் மட்டும் தூங்காமல் கண்களை மூடிக்கொண்டு படுத்து கொண்டு இருந்தான். பக்கத்தில் இருந்த சுமியும் இப்போதோ தூங்கியிருந்தாள். சுவர் கடிகாரம் சரியாக 12 மணி அடிக்க அந்த சத்தமே இவனுக்கு வீதியை கிளப்பிவிடும். கண்களை திறந்து ஒரு முறை கடிகாரத்தை பார்த்துவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு படுத்து கொண்டிருக்க சில நிமிடங்களுக்கு பிறகு மெல்ல அறையில் யாரோ குலுசு அணிந்து கொண்டு நடந்து வரும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் பயத்தில் இவனுடைய இதயம் வேகமாக அடித்து கொள்ள கண்களை இறுகிய மூடிப்படி படுத்து கொண்டு இருக்க இப்பொழுது காதருகே சிரிப்பு சத்தம் கேட்டது. குலை நடங்க அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டவனுக்கு பயத்தில் உச்சாவராத குறைதான். ஏனெனில் நேற்றிரவு ஒரு சிறு பெண்ணின் குரல் மட்டும்தான் கேட்டது, இன்றைக்கு 3 விதமான குரல்கள் கேட்டது. அந்த பயத்திலும் இவனுடைய மூளை நன்றாக வேலை செய்ய சிரிப்பு சத்தத்தை உற்று கேட்க ஆரம்பித்தவன் இன்னும் பதறி போனான். ஏனெனில் 3 குரல்களில் ஒரு ஆண் குரல், ஒரு பெண் குரல், ஒரு சிறுமியின் குரல் என்று தெள்ளி தெளிவாக கேட்டது. கண்ணுக்கு தெரியாத ஒன்றையே தன்னால் சமாளிக்க முடியுமா என்று நேற்று வரை யோசித்து கொண்டிருந்தவன் இப்போது 3 பேரை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் மிரண்டு போனான். மரண அவஸ்தைக்கு பிறகு தாமதமாக எழுந்து கிளம்பி ஆபீஸுக்கு போகிறேன் என்று சுமியுடன் போய் சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு போகாமல் நேராக தேரியாவில் இருந்த பெருமாள் கோவிலுக்கு போனான். சாமியிடம் மனதுருகி வேண்டிவிட்டு கோவிலை பயபக்தியுடன் சுற்றி வந்தான். ஆனால் தன்னுடைய பிரச்சனையை பற்றி யாரிடம் எப்படி கேட்பது என்று தெரியவில்லை. கோயிலை சுற்றி சுவற்றில் வயிற்றில் இருந்த டிஃபன் காலியாகிவிட பசி எடுத்ததும் களைப்போடு அருகில் இருந்த மரத்தடியில்
மேடையில் போய் அமர்ந்து கொண்டு மனதுக்குள் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தான். அப்போது இவனுக்கு பின்னால் கேலி சிரிப்போடு, மனுஷனுக்கு பிரச்சனையும் வந்தாலும் கடவுள் ஞாபகமே வருது இல்லை என்று குரல் கேட்டு திரும்பி பார்க்க, இடுப்பில் காவி வேட்டி அணிந்து கொண்டு கருப்பான இருளிய தேகத்துடன் முதுகு வரை சட்டையுடன் சாமியார் ஒருவர் படுத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருந்தார். அவன் இவர் பக்கம் திரும்பி, என்ன பண்ணுறது சாமி, அதானே மனுஷன் இயல்பு என்று சொல்லிவிட்டு அவரை பார்க்க, பதிலுக்கு அவர் கண்களை திறக்காமலே, பரவாயில்ல உண்மையை ஒத்துக்கினி சத்யா என்று சொல்ல, அதை கேட்டு இவன் திடுக்கிட்டு போனான். வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை விட இப்பொழுது சாமியாரை பார்த்துதான் பயமாக இருந்தது. ஏனெனில் இவன் இதற்கு முன்பு அவரை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்க அவர் எப்படி தன்னுடைய பெயரை சரியாக சொல்ல முடியும் என்று தோன்ற, அதிர்ச்சியில் இவனுக்கு வார்த்தை வராமல் வைத்த கண் வாங்காமல் அவரை பார்த்து கொண்டு இருக்க, சாமியார் பட்டென்று எழுந்து சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடியபடியே முகத்தை முன்னால் நீட்டி மூச்சை இழுத்து வாசனை பிடிக்க ஆரம்பித்தார். அதை பார்த்த இவனுக்கு திகிலாக இருந்தது. அதனால் எதுவும் பேசாமல் அவரை பார்த்து கொண்டிருக்க, இப்பொழுது கலகலவென்று சிரித்து கொண்டே இவனை கண் திறந்து பார்த்தவர் கேலி புன்னகையுடன், மூன்று குரல்களை கேட்டு முண்டியடித்து கொண்டு வந்தாயோ என்று கேட்டு, இவனுக்கு அதிர்ச்சியில் நாக்கு மேலனத்தில் ஒட்டி கொண்டது, தொண்டை கட்டி கொண்டது. இதற்கு சிரமப்பட்டு நாக்கை ஆட்டி தொண்டையை கணைத்து கொண்டு சாமியாரை பார்த்து பவ்யமாக, ஆமாம் சாமி என்று சொல்ல, பதிலுக்கு அவர் கேலியாக இவனை பார்த்து சிரித்து கொண்டே, பாவம் பதுங்க, வாழலாம் நினைச்சு வந்த இடத்தில் அநியாயமே உயிரை விட்டுடுச்சுங்க என்று சொல்ல, அதை கேட்டு இவனுக்கு மனதுக்குள் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அந்த மூன்று பேருக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் ஏற்பட்டது. ஆனால் சாமியாரிடம் வாய் திறந்து எதுவும் கேட்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்க, இவனுடைய அவஸ்தையை புரிந்து கொண்டு அவர் கேலி புன்னகையுடன் இவனை பார்த்து, அது உன்னை எதுவும் பண்ணாத சத்யா என்று சொல்ல, அதை கேட்டு இவனுக்கு அப்பாடா என்றிருந்தது. பயம் அதிர்ச்சி எல்லாவற்றையும் மீறி மனதுக்குள் ஒரு சிறிய சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் தனியாக இருக்கும் சுமி ஞாபகம் வர, இப்போது அவன் தயக்கமாக வெள்ளிய குரல், சாமி, அப்போ சுமிக்கு என்று கேட்க, அதை கேட்டு கேலியாகவனை பார்த்து கலகலவென்று சிரித்தார். கேலி பின்னகையிடம் பொண்டாட்டி மேலே அவ்வளோ அன்பா என்று கேட்க, அதை கேட்டு இவருடைய மனதுக்குள், என் உயிரே அவதான் சாமி, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வீட்டில் தனியாக இருக்கும் அவளை நினைச்சு கவலையாக இருக்கு என்று நினைத்து கொண்டு வெளியே பதிலுக்கு சாமியாரை பார்த்து பவ்யமாக, ஆமாம் சாமி என்று சொல்ல, அதை கேட்டு சாமியார் முகம் மகிழ்ச்சியான புன்னகையாக மாறியது. அதே புன்னகையினுடைய பார்த்து, அன்பால தானே அந்த மூணு சிறுமை போச்சு என்று சொல்ல, அதை கேட்டு தன்னுடைய பிரச்சனைகளை மீறி அவர்கள் கதையை அறைந்து கொள்ள வேண்டும் என்று மனம் பரபரக்க, சாமியாரை பார்த்து அவங்களுக்கு என்ன ஆச்சு சாமி என்று கேட்க, அவர் பதிலுக்கு சோக புன்னகையுடன் இவனை பார்த்து, பொண்ணு செத்து போ, துக்கம் தாங்காமல் பெத்தவங்க ரெண்டு பேரும் விசத்து வச்சு குடித்து இறந்து போயிட்டாங்க என்று சொல்ல, அதை கேட்டு இவனுக்கு ஒரு சின்ன சோகம் ஏற்பட்டது. அடுத்து என்ன அவர்களுக்கு நடந்தது என்று தெரிந்து கொள்ள காத்திருங்கள் அடுத்த எபிசோட் வரை. நன்றி, வணக்கம்.